ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். சரஸ்வதி வந்தனத்தோடு வகுப்பை துவங்குவோம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி, சித்தர் பவது மே சதா. நேயர்களே, சென்ற வகுப்பில் நம்ம புதிதாக ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டோம். க கா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக கி கி அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படின்னு அதை மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். க எழுதணும், காவுக்கு முன்புறமாக டி போடணும், மேல் பகுதியில் இந்த டி பகுதியையும் கா பகுதியையும் நம்ம இணைக்க வேண்டும். ஒரு சின்ன பாலம் மாதிரி ஒன்று சிம்பிளாக போடணும், ஒரு சின்னத்தை போட்டோன்னு சொன்னால் அதுதான் கி. இது குறில் எழுத்து கி, ஹ்ரஸ்வாட்சரம் கி. இப்போ இதனுடைய தீர்காட்சரம் நெடில் எழுத்து எப்படி கி எழுதணும்? முதல்ல கா எழுதணும், காக்கு பக்கத்தில் டி போடணும், கா அப்படின்னு ஆகும் இல்லையா. இப்போது அந்த டி பகுதியையும் கால் பகுதி அந்த கான்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதையும் மேல்புறமாக ஒரு பிரிட்ஜ் போட்டு சேர்த்துடணும். சேர்த்திங்கன்னா இதுதான் கீ, கி கி எழுதியாச்சா. இதே மாதிரி தான் மற்ற எழுத்துக்களையும் எழுதி பார்க்கணும். நான் எழுதினீங்க இப்போ நீ நீ சா சா சி சி ஞா ஞா நீ ஈ இதே மாதிரி தான் எல்லாத்தையும் வா வரைக்கும் வா வா வி வி எழுதினீங்களா, எழுதி பழகணும் சரியா. அடுத்தது ஊ, காவோட ஊ சவுண்டு வரணும், கு கால ஆ சவுண்டு இருக்கு, கான்னு சொல்லும் பொழுது ஆங்கிற ஒலி இருக்கு, கி அப்படிங்கும் பொழுது ஈங்கிற ஒலி இருக்கு, கீங்கும் பொழுது நெடிலான ஈங்கிறது இருக்கு. இப்போ கு, கு எப்படி எழுதுறது? முதல்ல க எழுதணும், காக்கு அடியில் இப்போ கா எழுதும்பொழுது என்ன பண்ணோம், டி போட்டோம் இல்லையா, அந்த டி கீழ்ப்பகுதியில் இப்போ இங்கிலீஷில் கமா அப்படின்னு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சின்ன கமாவை கொஞ்சம் வளைச்சி விடணும், சின்ன சுழி சுழித்து அந்த சுழியை வெளியில் அந்த கமாவை என்ன பண்ணோம், வளைச்சி விடணும். வளைச்சி விட்டா அதுதான் கூ. கூ எழுதுறதுக்கு ரெண்டே ஸ்டெப், முதல்ல கா எழுதினோம், காவுக்கு கீழாக அந்த டீ முடியக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும், கொஞ்சம் கேப் போடுங்க, அந்த இங்கிலீஷில் எப்படி கமா அப்படின்னு எழுதணுமோ அதில் சின்ன சுழி போட்டு அதை வளைத்து விட வேண்டும். இதுதான் கூ. இப்போ தமிழ்லேயும் என்ன பண்ணுறோம், கா எழுதி அது வளைக்கிறோம்ல இல்லையா, இங்கே சின்னதாக வளைக்கிறோம் அவ்வளோதான் கூ. இதே தான் எல்லா எழுத்துக்களுக்கும். இப்போ சு அப்படிங்கிறது எப்படி எழுதணும், சா போடுங்க கீழே அந்த எப்படி கூக்கு போட்டோமோ அதே சின்னத்தை நம்ம அதில் போட்டுடணும், அதே குறியீட்டை போட்டுருங்க, சிம்பிளாக போட்டுருங்க, கு சு இல்லையா. டு டா போடுங்க, டா எழுதியாச்சா, அதுக்கு கீழே அதே மாதிரி அந்த எப்படி வளைச்சிங்களோ கூக்கு போட்டிங்களோ அந்த கமாவை கொஞ்சம் வளைச்சிங்களா அதே மாதிரி எழுதிடுங்க. இதுதான் எல்லா எழுத்துக்களுக்கும் வரும். ஆனால் ரா இருக்கு இல்லையா, ரு அப்படின்னு வரும் இல்லையா, ரா ரா ரி ரி ரு, ரூவில் வரும்பொழுது மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மற்ற எழுத்துக்களை அந்த எழுத்துக்கு கீழே எழுதினோம் இல்லையா, இதுக்கு கீழே வராது. இது எங்கே வரும் அப்படின்னால் ரா எழுதி அதனுடைய மையப்பகுதியில் எப்படி ஊ அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு ஆர்க்கு போட்டோமோ அதே மாதிரி ரு அப்படின்னு எழுதுறதுக்கு ரா எழுதி ஒரு ஆர்க், மையப்பகுதியில் ராவனுடைய மையப்பகுதியில் ஒரு ஆர்க்கு போட்டிங்கன்னா இதுதான் ரு. ரூக்கு மட்டும் நம்ம அந்த கமாவை கீழே அந்த சின்னத்தை போடுறதில்லை, அதுக்கு பதிலாக ராவை அதனுடைய மையப்பகுதியிலே ஒரு ஆர்க், எப்படி ஊல ஒரு ஆர்க் போட்டோமோ அதே மாதிரி ரால மையப்பகுதியில் ஒரு ஆர்க் போட்டால் அதுதான் ரூ. இப்போ ரூ தெரிஞ்சாச்சா,
இப்போ கா தெரியும், கி கீ தெரியும், கு வரைக்கும் தெரியும். அடுத்தது என்ன? அதனுடைய நெடிலெழுத்து தீர்காட்சரம் கு. அதுக்கு முதல்ல அடிப்படையாக கவ எழுதணும், பேஸ் லெட்டர் அடிப்படை எழுத்து அதை முதல்ல எழுதணும், அதுக்கு கீழே. இப்போது கூக்கு என்ன பண்ணோம், இந்த கமா இருக்கு இல்லையா, அதை கீழே சுழிச்சோம் இல்லையா, அதை வெளியில் இப்போ கொம்பு போட்டோம் இல்லை, ஒத்த கொம்பு போட்டோம்ல, அதே மாதிரி சின்ன சைஸில் போடணும், கீழே சின்னதாக இருக்கணும் இல்லையா, அந்த வளைவு இல்லாமல் அதை கொஞ்சம் நீட்டிடணும். அது போட்டால் அதுதான் ஊ சவுண்டை கொடுக்கும். இப்போ காக்கு கீழே அந்த இதை சின்னத்தை போட்டிங்கன்னா கூ அப்படின்னு. அதே மாதிரி தான் எல்லா எழுத்துக்களுக்கும் கூ சூ டூ தூ பூ எல்லாம் அதே தான். ஆச்சா, ஆனால் ராவிலையும் வித்தியாசம் இருக்கு. ரூ அப்படின்னு எழுதும்பொழுது ரூக்கு என்ன பண்ணா, ரா எழுதினா மையப்பகுதியில் ஒரு ஆர்க்கு போட்டோம். இங்கே என்ன பண்ணணும், நெடில் எழுத்துக்கு ஒரு ஆர்க்கை ஒரு வளைவு ஒரு சுழி போட்டு ஆர்க்கு போட்டிங்கன்னா ரூ. நம்ம ரூபா நோட்டுலாம் பார்க்கலாம் ரூன்னு இருக்கும் இல்லையா, அதனால் ர போட்டு மையப்பகுதியில் ஒரு ஆர்க்கு போட்டால் ரூ. குறிலெழுத்து ஹ்ரஸ்வாட்சரம் ர போட்டு மையப்பகுதியில் சுழிச்சு ஒரு ஆர்க்கு போட்டிங்கன்னா அதுதான் தீர்காட்சரம் ரூ. இப்போ என்னென்ன தெரியும் நமக்கு, க கா தெரியும், கீ கீ தெரியும், கூ கூ தெரியும். இதையெல்லாம் எழுதி பழகணும் நேயர்களே, எவ்வளவு தூரம் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு தெரியும். இதெல்லாம் வச்சு இன்னும் மற்ற சொற்களையும் மற்ற எழுத்துக்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் வைத்து கொண்டு நம்ம சொற்களையும் தெரிந்து கொள்ள போகிறோம். அப்பொழுது மொழி வளம் நமக்கு தெரியும், வளமான மொழியை எளிமையாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் கற்போம் நேயர்களே, ஆர்வத்தோடு படியுங்கள், ஆர்வத்தோடு மற்ற வகுப்புகளையும் நாம் கண்டுகளிப்போம். நமஸ்தே நேயர்களே.